श्रीमान वेंकटनाथार्य कविता श्री वेदांताचार्य वर्यो मे संगत्तांतदाहृदि पर्यंताय तिराति सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। शुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राणन भद्रदैवम् दया निशिन्त्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेष्ठः नमभुक्तिमधीमहे यदुत्थानाद्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। वरदयदिदं वक्तु वाञ्छाम्यहं तव चरण लभाविरोधसाततः यदि न भवति तत्प्रदेहि प्रभो घटिति वितर पादमेवान्यथा। ஆழ்வானுடைய சீர்திருத்திகள் ரொம்பவும் கம்பீரமானவை. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு விசேஷம் சொல்லுங்க. இது எம்பெருமானாருடைய சீர்திருத்திக்கு எந்த விதத்திலையும் பிறந்ததில்லை. இன்னும் கேட்டா அளந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் மாதிரியே அமைந்திருக்க ஸ்தோத்திரங்கள் ஆழ்வானுடைய சீர்திருத்திகள்லாம் அர்த்தபுஷ்டி, அதுல அந்த ஸ்லோகங்களுடைய அமைப்பு, அந்த ஸ்லோகங்களை சேவிக்கச்சேயே அந்த வாசிக்கச்சேயே அந்த பாவத்தை வெளிப்படுத்துறது, இப்படி அதுல பதனுகுணமான பதப்பிரயோகங்கள், இப்படி ஆழ்வானுடைய சீர்திருத்திகள்ல ரொம்ப ரொம்ப கம்பீரம் அதிகம். அதை நாம அனுபவிக்கிறோம். நம்மளால எவ்வளவு தெரிகிறதோ, நமக்கு எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு தூரம் நாம அனுபவிக்கிறோம். இங்க ஒரு விஷயம், ஏற்கனவே உங்களுக்கு விருத்தாந்தம் தெரியும். ஆழ்வானுடைய விருத்தாந்தம் சொல்லியிருக்கேன். சோழராஜாவனுடைய சபையில போச்சு, ஆழ்வானுக்கு சிரமம் ஏற்பட்டது. எம்பெருமானாருக்கு, அதாவது எம்பெருமானார சோழராஜா அழைச்சிட்டு வர சொல்றா, ஆனா எம்பெருமானார் கிளம்பிடுறார், அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனா யார் இருக்காலும் இருக்கிறவாள அழைச்சிட்டு போறான். அப்ப இருக்கிறவாளா இருந்துட்டு இருக்கவர் ஆழ்வான் தான். ஆழ்வான் அழைச்சிட்டு போயிடும். ஆழ்வான் அழைச்சும் போய் ராஜசபையில போய் சில வார்த்தைகள்லாம் சொல்ல சொல்லி பேசுறா. அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ற, சும்மா நான் விட்டுடுறேன், சிவாத் பரத்தரம் நாஸ்தின்னு சொன்னாக்க உம்மை நான் விட்டுறேன்னு சொல்லி சொன்னேன். அதை சொல்றதுக்கு அவர் இஷ்டம் இல்லை. அங்கேயே சாத்துவா சொல்லிட்டு துரோணமஸ்தி தத்பரம்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டேரவ. இப்போ இதனால ஏற்பட்டது என்னென்ன, சமூகம் ஏற்பட்டது என்னென்ன, அவருக்கு கண்ணு போயிட்டு அவர் கண்ணு பிடிக்கிறார். இப்போ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இந்த இடத்துல மறுபடியும் ஆழ்வானுக்கும் எம்பெருமானாருக்கும் ஒரு சமாகமும் ஏற்படும். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றோம். சேரச்சே எம்பெருமானார் பார்க்கிறார் ஆழ்வான். அந்த காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு, அதாவது சமாச்சாரம் தெரிவிக்கிறது உடனே உடனே சொல்றதெல்லாம் இருந்திருக்க இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு காலவிசேஷத்துல ஆழ்வான எம்பெருமானார் பார்க்கிறார். பார்க்கச்சு பார்த்தோம்னாக்க அவர் கண்ணில்லாத இருக்கு, பண்றது. இதை பார்த்த உடனே எம்பெருமானாருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டத்தினால அவர் அவர் ஆதேசம் பண்றேன், அழுவான ஆதேசம் பண்றேன், நீ தேவப்பெருமாள் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும், உமக்கு தேவப்பெருமாள் கொடுப்பு என்ன சொல்ற, மீதி இருக்கிற பெருமாள் எல்லாம் விட்டுட்டு தேவ பெருமாள்கிட்ட பார்த்து கண்ணு கேட்டா கண்ணு கொடுப்பேன்னு என்னத்துக்கு சொல்றேன். அந்த அழகரத்த சுந்தரபாகத்துல இது இல்லாத இருக்க செய்ய, இந்த கண்ணு இல்லாத இருக்க செய்ய, இங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து சோழராஜாவனுடைய சம்ஸ்தையிலேருந்து சோழ தேசத்திலேருந்து பாண்டிய ராஜ்யத்துக்கு போயிட்டேன், இனிமே இப்படிப்பட்ட ஒரு ராஜா இருக்கிற இடத்துல பெருமாளிடத்துல துவேஷத்தோட இருந்திருக்கிற ராஜா இருக்கிற ராஜ்யத்திலேயே நாம வாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவர் கிளம்பிடுறார். அதனால இவர் பாண்டிய தேசத்துக்கு போறேன்,
அங்கே சீவைக்குண்ட ஸ்தலத்தை பண்றேன், அங்க போய் திருமாலரும் சோதை அழகிற விஷயமாக சுந்தரபாக உற்சவத்தை பண்றேன் அப்படி எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கச்சே அவரை பார்த்து சொல்ற நீ தேவ பெருமாளை பார்த்து தேவ பெருமாள்கிட்ட சொல்லி தேவ பெருமாளை பார்த்து நீர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும் உமக்கு கண்ணு கொடுப்பேர்னு சொல்லி சொல்றேன்னார். ஏன் அந்த சுந்தரபாபுவை பார்த்து பண்ண ஆகாதா, இல்ல இவர் ரங்கநாதனை பார்த்து பண்ண ஆகாதா, என்னத்துக்காக தேவ பெருமாளை பார்த்து பண்றாருன்னு சொல்லி சொல்லணும். இங்க ரெண்டு விஷயம், ஒண்ணு ஆழ்வானுக்கும் எம்பெருமானாருக்கும் மறுபடியும் சமாகமும் ஏற்பட்டது காஞ்சிபுரத்துல, அதனால அங்க எழுந்திரல் இருக்கிற எம்பெருமானாக இருந்திருக்க தேவ பெருமாளை பார்த்து நீ வந்து கண்ணு சொல்லி பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லி சொல்றேன்னு ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் என்னன்னாக்க, சுந்தரபா புத்தகத்திலேயே சொல்ற ஹரிதவாரண திருத்தியான சமாஸ்தயான்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்துல வரைச்சு திருக்கட்சிகளுடைய பூர்வர் அவர் வம்சத்தை சேர்ந்தவர் யாரோ ஒருத்தர் இருந்து அவரும் தேவ பெருமாளிடத்துல ரொம்ப ரொம்ப பக்தியோட அவரையே அவருக்கு கைங்கரியம் பண்ணுவது புருஷார்த்தமாக நினைச்சுண்டு அந்த தேவ பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்து அந்த சமயத்துல அதுல யாருக்கோ ஒருத்தருக்கு கண்ணு போயிட்டான். அப்ப கண்ணு போயிட்ட உடனே அவருக்கு கண்ணு பெருமாள் தேவ பெருமாள் அனுகிரகத்தினால அந்த கண்ணு கிடைச்சதுன்றது ஐதிஹ்யம் இதிகாசம். இதை கொண்டு அவருக்கே கிடைச்சிருக்கே அழுவான் கேட்டா தேவ பெருமாள் கொடுக்க மாட்டேரா, தேவ பெருமாள் கண்டிருக்கும் பெருமாள் தேவ பெருமாள் என்கிற ஒரு தீர்மானம், அதனால தேவ பெருமாள் கண்ணுக்கு பிரார்த்தனை பண்ணு உனக்கு கண்ணு கிடைக்கும்னு எம்பெருமானார் அருளி செய்தார். ஆகையால எம்பெருமானாருடைய ஆதேசத்தை அவர் பூர்ணமா அப்படியே இங்க பாஷாந்தரத்துல சொன்னது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, அது அப்படியே எப்படி சொன்னாரோ சொன்ன பிரகாரம் ஏத்தண்டு அந்த தேவ பெருமாள் அதுல சட்ட அப்படியே ஏத்துண்டு இந்த ஸ்தவத்தை பண்றேன். இப்படி ஸ்தவத்தை பண்ணச்சே இப்ப இவர் பிரார்த்தனை பண்ற இப்போ நீலமேகனிபம்ல மனந்த சயந்தாம் அப்துபாணிபதம் அம்புஜ நேத்திரம் நேத்திரசாஸ்திரு கரீசமேன்னு ஏற்கனவே தேவபெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணேன். தேவபெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணதுனால உன்னை நான் எப்பொழுதும் நான் சாட்சாத்கரிக்கும்படியாக சேமிக்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு அந்த தேவபெருமாளை பிரார்த்தனை பண்றேன். பிரார்த்தனை பண்ணின உடனே அந்த எம்பெருமான தேவபெருமாளை சேவிக்கும்படியான ஒரு கண்ணை அப்பவே பெருமாள் கொடுத்துட்டேன். இப்ப மறுபடியும் அந்த கண்ணை பத்தி பேசுறதுக்கு இப்ப என்ன பிரசக்தின்னு ஒரு விஷயம் உண்டு. அப்ப அவர் பெற்ற கண் என்னன்னு கேட்டேன்னாக்க, அந்த கண் வந்து ஞானம், அந்த ஞான சக்ஷஸ்னால தேவ பெருமாளை சேவிக்க முடியாத ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு கண்ணே இல்லையே எப்படி அவர் சுந்தரபாகு சேவிச்சிருக்கு. அப்ப அது சுந்தரபாகு உற்சவத்திலேயே சுந்தரபாகனுடைய திருமேனியனுடைய அழகெல்லாம் விஸ்தாரமா சுவாமி மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வான். அப்படி இருக்கச்சே இப்ப அவர் விஷயத்துல என்ன ஆகும்னா, அவர் அந்த அங்கேயும் வந்து ஜான சக்ஷஸ், அந்த ஜான சக்ஷஸ்னாலதான் சுந்தரபாபு மங்களாசாசனம் பண்ணிருக்கு. அதே மாதிரி தேவபெருமாளை இவர் பிரார்த்தனை பண்ணச்சு, தேவபெருமாளை பிரார்த்தனை பண்ணச்சு அவருக்கு அப்ப ஜான சக்ஷஸ் கொடுத்துருக்கு. தேவபெருமாள் மாத்திரம் சாய்க்கிறேன், ஆகையால வேற ஒண்ணும் தெரியல. லோக திருஷ்டியில பார்த்தோம்னாக்க எம்பெருமானார் நினைக்கிறேன் தன்னால கண்ணை இழந்தவனுக்கு தன்னால கண்ணை இழந்தேன்ற ஒரு பெரிய அபவாதம் எம்பெருமானாருக்கு ஏற்பட்ட மாதிரி அவரா நினைச்சுக்கிறேன். அது அபவாதமா ஆழ்வான் நினைச்சுக்கல, எம்பெருமானாருக்காக எது பண்ணாலும் அது விசேஷம்னு தான் நினைக்கிறார் ஆழ்வான். ஆனா எம்பெருமானார் என்ன நினைக்கிறாருன்னா, உலகத்தாருடைய திருஷ்டியிலையும் இவர் கண்படைத்தவராக இருக்கணும்ன்றது எம்பெருமானாருடைய எண்ணம். இப்படி நீ பிரார்த்தனை பண்ண பெரும ஞான சக்ஷத்து கொடுன்னு சொன்னாக்க
இப்பவும் கண்டறியாதவராதானே நீ ஆயிடுவேன், லோகத்துல இருக்கிறவாளுக்கு பார்த்தவனா நீ கண்டறியாதவராதானே ஆயிடுவேன். அந்த மாதிரி இல்லாமல் நீ ஞான சக்ஸஸ் நீ பிரார்த்திக்க, ஞான சக்ஸஸ் மாத்திரம் இல்ல மாம்ச சக்ஸஸ், இந்த கண்ணால இப்படியே எல்லாத்தையும் தெரியும்படியாக இருக்கும் வகையிலையும் நீர் வந்து பிரார்த்தனை பண்ணணும். நீர் பெருமாள் அந்த தேவ பெருமாளை கேட்டேர்னாக்க உமக்கு சித்திக்கும் என்ன சொல்ற. இப்போ என்னுடைய ஆச்சாரியன் சொன்ன மாதிரி நான் பிரார்த்தனை பண்றேன், அந்த பிரார்த்தனை உன்னுடைய அனுபவத்துக்கு எதனா தடங்கலா கணக்கு இருக்கும் போல இருந்ததுன்னாக்க அது எனக்கு தேவையில்லை. இதுதான் இந்த இடத்துல விஷயம். ஹே பரத பிரபோ அப்படின்ற பிரபோன்னு ஒரு சத்தம், வரதான்னு ஒரு ரெண்டு சத்தத்தை ரெண்டு சம்போதனம் இந்த ஸ்லோகத்துல. வரத எதிக வஸ்து வாஞ்சாம்யகம் தவ சரணலபா விரோதஸ்ததா யதி ந பவதி தத் பிரதேஹி பிரபோ ஜடிதி விதர பாதமேவான்யதா அப்படின்னு. ஹே வரத பிரபோ அப்படின்னாக்கா அந்த பிரபுவா இருந்திருக்கிற தேவ பெருமாள் லோகத்துக்கெல்லாம் பிரபுவாக இருந்திருக்கார், மூணு லோகத்துக்கும் பிரபுவாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவரை பார்த்து சொல்லி சொல்றார், அகம் நான் இன்னும் சொல்லச்சு ஆழ்வான் தன்னை சொல்லிக்கிறேன், தான் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கு. உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல இவர் கண் இல்லாதவராக இருந்திருக்கு. யாருக்கன்னா ஒரு அவயவம் வந்து இல்லாத போயிடுச்சுன்னாக்க அதனால ஒரு குறை இருந்ததுன்னாக்க அப்போ விசாரப்படணும், ஐயோ எனக்கு இந்த அவயவம் இந்த இது இல்லையே, கை இல்லையே, கால் இல்லையே, இதனால நான் என்ன பண்ணுவது என்ன பண்ணுவதுன்றது விசாரப்படணும். அந்த அவயவம் இல்லாததுனால எந்த குறையும் இல்லாத இருந்தான்னாக்க அவன் இந்த அவயவம் இல்லையேன்னு விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல இவர் வந்து உலகத்தாருடைய திருஷ்டியில கண் இல்லாதவரா இருந்துருக்கு, ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் கண் இல்லைன்றதுனால இவருக்கு எந்த குறையும் இல்லை, பிரத்யுத சந்தோஷம்தான். இந்த கண்ணு கணக்கு இருந்ததுன்னாக்க எல்லா விஷயத்திலையும் நம்ம புத்தி போகும், எதெல்லாம் பாக்குறோமோ பாக்குறது, பார்க்க கூடாதுக்கு பார்க்கும்படியான ஒரு எண்ணம் எல்லாம் நமக்கு ஏற்படும். நமக்கு ஒண்ணுமே இல்லையே, இல்லாததுனால எனக்கு ஒண்ணும் விசாரம் இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஞானத்தோட அந்த எண்ணத்தோட பெருமாள் அந்த ஆழ்வான் இருந்திருக்கேன். அப்படி இருக்கச்சு அவருடைய திருஷ்டி அகம் அப்படின்னு சொன்னாக்கா தன்னை சொல்லச்சு இந்த மாதிரி எண்ணத்தோட இருந்திருக்கிற நான் அப்படின்னு அர்த்தம். இப்ப சொல்லச்சு அகம் ஈக எத்வஸ்து வாஞ்சாமி, ஈகான்னு சொல்லச்சு இந்த லோகத்திலேன்னு அர்த்தம். என்ன நம்ம எங்க இருந்துருக்கோமோ அங்கதான் சொல்லணும். இந்த லோகத்துல எத் வஸ்து வாங்கி நான் என்ன வஸ்துவோ ஆசைப்படுறேனோ அந்த வஸ்துவானது, அந்த வஸ்து ஆசைப்படுறதுனால தவச்சரண லபா விரோதா நபவதி எதி, உமது திருவடிகள் தவச்சரண லபா விரோதா, உம்முடைய திருவடியை பெறுவதற்கு விரோதம்னா தடங்கலாக இருக்கிறது, நபவதி எதி, இப்ப இது தடங்கலாக இல்லாமல் இருக்குமே ஆனால். இது எத்தனை நெகட்டிவ்லாம் இதுல சேர்த்து போட்டிருக்கேன்றதுதான் பார்க்கணும். விரோதான்றது தடங்கல், நபவதி எதின்றது தடங்கல் இல்லாமை, உம்முடைய திருவடியை ஆசிரியக்கிறது தான் எனக்கு பரம புருஷார்த்தம், உமக்கு கைங்கரியம் பண்றது தான் எனக்கு பரம புருஷார்த்தம். அந்த கைங்கரியத்துக்கோ அந்த திருவடியை அடைவதற்கோ நான் ஆசைப்படுற வஸ்து தடங்களாக இல்லாமல் இருக்குமே ஆனால் அப்ப என்னன்னா தது பிரதேகி அந்த வஸ்துவுக்கு, நான் ஆசைப்படுற வஸ்து கணக்கு அதுக்கு தடங்களாக இருக்கும் போது ஆயிடுச்சுனாக்க அந்யதா, இப்ப நான் படுற வஸ்து அந்த பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு தடங்களாக இருக்கும் போனோம்னாக்க அப்ப எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பாதமேவ ஜடிதி விதர அப்படின்னா உம்முடைய எதின பவதி தது பிரதேகி பிரபோ ஜடிதி விதர பாதமேவான்யதா அந்யதா ஜடிதி விதேகி பாதமேவ, உம்முடைய திருவடியை எனக்கு கொடுத்துரும், எனக்கு வேண்டாம் சொல்லி சொல்ற.
இப்போ ஒரு இங்க இதுக்கு மேல சில விஷயங்களை நாம யோசனை பண்ணணும். இந்த இடத்துல பெருமாளுடைய திருவடியை அடைவதற்கு பிரதிபந்தகமாக தடங்களாக இருக்கக்கூடியது எது என்றது பார்க்கணும். அந்த தடங்களாக இருக்கிறது இப்ப மாம்சதிருஷ்டி லோக திருஷ்டியில எம்பெருமானார் சொல்லியிருக்க, உனக்கும் கண்ணு வேணும், நீயும் எல்லார் மாதிரி கண்ணோட இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை, எம்பெருமானாருடைய ஆதேசம். இப்ப அந்த கண்ணை கொடுன்னு பிரார்த்தனை பண்றேன். இப்ப இந்த கண்ணை கொடுத்துட்டு இந்த கண்ணை கொண்டு நான் விபரீத ஆச்சாரணம் பண்றதுக்கு காரணமாக இருக்குமே ஆனால் அந்த கண்ணு வேண்டாம். அதாவது பாகவதத்துல சொல்லச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லின்றவர், அதாவது தன்னுடைய புலன்கள் எல்லாம் பெருமாள் கைங்கரியத்துக்கு உபயோகப்படும்படியாக இருக்கணும்னு சொல்லி அம்பரீஷ் உபாக்கிய கரவு ஹரே மந்திர மார்ஜனேனு சொல்லிட்டு இந்த கைகள்லாம் எதுக்காக படுத்திருக்காருனாக்கா மந்திரமார்ஜன கோவில்லாம் சுத்தப்படுத்துறதுக்காக, கோவிலில் பெருக்கி அந்த இடத்துலலாம் சுத்தப்படுத்துவதற்காக இந்த கை இப்படி கைக்கு ஒரு சத்தம் ஏற்படணும்னு சொல்லச்சு. அப்போ கண்படைத்த பயன் என்னன்னா முகுந்தாலய தரிசனம் என்ன, பெருமாளுடைய கோவில் அந்த கோவிலாக இருந்திருக்கிற அந்த ரங்க விமானத்தையும் புண்ணிகோட் விமானத்தையும் புணவகார விமானத்தையும் சேவிக்கிறதுனால கண் படைத்த பயன் ஏற்படுறதுன்னு ஏற்படுது. அந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களும் பகவான் அனுபவத்துக்கு ஏற்றதாக அந்த இந்திரியங்கள்லாம் இருக்குமே ஆனால் அந்த இந்திரியங்கள்லாம் எனக்கு இருக்கட்டும். இதே கண்ணை எனக்கு கொடுத்து நான் வேற ஏதானா லௌகிகமான விஷயங்களை பார்க்கறதுக்கு அது உபயோகப்படும்படியான என்னுடைய புத்தி எனக்கு போச்சுன்னாக்கா எனக்கு கண்ணே இல்லாத போயிட்டோம். என்ன இது பெருமாளுடைய திருவடி அடையறதுக்கு பிரதிபந்தகமாக ஆயிடுறது இல்லையோ, ஆகையால இதுவே இல்லாத போயிட்டோம்ன்றது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரிய அர்த்தம். ஆகையால எனக்கு அப்படிப்பட்ட கண்ணை கொடுக்கறத காட்டிலும் உன்னுடைய திருவடியே சீக்கிரமா கொடுத்துட்டேனாக்கா அதுவே போறோம். இப்படிப்பட்ட கண்ணோட உம்முடைய திருவடியை சேவிக்கிறதுக்கு பிரதிபந்தகமாக தடங்களாக இருந்திருக்கிற இந்த மாம்ச காட்டிலும் வேற வேற எதுவுமே வாண்ட, அதாவது அதை காட்டிலும் உங்களுடைய திருவடியை கொடுத்தாலே போறோம் என்று சொல்ற இந்த இடத்துல. இப்போ சில விஷயங்களை பார்க்கணும். இந்த இடத்துல இப்போ நதேவலோகாக்கிரமணம் நாமரத்வமகம்ரேனே ஐஸ்வர்யம் வாபி லோகானான் காமையே நத்வயாவினான்னு லக்ஷ்மணர் சொல்றேன். உன்னை தவிர உனக்கு உனக்கு கைங்கரியம் பண்றது தவிர உன்னோட கூட இருக்கிறத தவிர வேற எதையுமே நான் விரும்பலைன்னு சொல்லி சொல்றேன். தேவலோகாக்கிரமணம் நான் அமரத்துவம் அகம்புறேன்னு அமரத்துவத்தையும் நான் விரும்பல, வந்து தேவலோகாக்கிரமணம் வேற லோகத்துக்கு விசேஷமா இருந்ததோ எதுவுமே நான் விரும்பல, அப்படி இருந்துருக்கச்சு அந்த மாதிரி பெரும் ஆழ்வான் எதுன்னாக்க பகவத் கைங்கரியம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்ற. எத்திர குத்திர குலே வாசகம் ஏழு கேடு பகவஸ்துமே தவதாஸ்தேக போகே சாத்து சதா சர்வத்ரமே ரதி கர்மனா மனசா வாச்சா சிரசாவா கசஞ்சன தாம்பினா நாண்யமுத்திச கரிஷே கிஞ்சிதம். இதுவும் சௌனகர் அருளி செய்த விஷயம். எனக்கு வாசம் எங்கேயானா இருந்துட்டு போட்டோம், எனக்கு பத்தி பரவாயில்ல. ஏட்டு கேட்டு போகவஸ்துமே எந்த மாதிரி இடத்துல வேணா எங்க வேணா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி இல்லை. ஆனா எல்லா சமயத்திலையும் உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான உமக்கு தாதவிருத்தி பண்ணும்படியான ஒரு போகம் இருந்ததுன்னாக்க அதுலதான் எனக்கு ஆசையை தவிர மீதி இடத்துல மீதி இதுக்கெல்லாம் எனக்கு எதுவுமே ஆசை இல்லைன்னு சொல்லி சொல்ற. இப்ப இதனால காம்பினா நாண்யமுத்திச கரிஷே கிஞ்சிதத்யகம் ஒன்ன தவிர வேற எதுவும் நான் விரும்பல என்ன சொல்ற. ஆலோசிக்கிற இதராவசத்தேஷு ஆத்மபூஹு அபிமேஜன்ம சதர்முகாத்மனான் அவதாஸ்து சுகைக சங்கினஹா, அதாவது உம்மோட உமக்கு அடிமையாக இருப்பதையே பரம புருஷார்த்தமாக நினைச்சிட்டு இருக்கிற ஸ்ரீவைஷ்ணவாளுடைய வீட்டுல அவளுடைய கிரகத்துல அக்மே ஜென்ம அது அந்த இடத்துல வரைச்சு கீட ஜென்மம் ஒரு புழுவாவோ பூச்சியாவோ அந்த வைஷ்ணவாளுடைய கிரகத்துல நான் இருந்தேன்னா போறோம். இப்படி எம்பெருமான நினைக்காதவாழ் இடத்துல
வீட்டில் அந்த லோகத்துல எனக்கு சதுர்முக பதவியே பிரம்ம பதவியே வரதா இருந்தா கூட எனக்கு அது வேண்டான்னு சொல்லி சொல்றார். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் சுவாமி அழ்வான் சாதிக்கிற எனக்கு வரக்கூடியதாக இருந்திருக்கிற இந்திரியம் உம்முடைய கைங்கரியத்துக்கு விரோதியா இருந்துச்சுனாக்க அந்த சக்ஷசு மாம்ச சக்ஷசு எனக்கு வாண்டாம் என்பது சொல்ற. நதேகம் ந பிராணானு நஜ சுகம் அதேகா பலிரதம் நகாத்மானம் நான்யத் கிமபி தவ சேகத்வ விபவாதே பகிர்பூதம் நாத க்ஷணமபி சகேயாது சததா விநாசம் தத் சத்யம் மதுமதம விஜ்ஞாபனமிதம். அப்படியே ஆழ்வந்தார் வார்த்தையும் ஆழ்வான் வார்த்தைகளும் அப்படியே ஒரே மாதிரி தான் இருந்துருக்கும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம சேவிக்க செய்ய கண்ணில் தளம் வரும். அப்படியே அந்த மாதிரி இங்க ஆழ்வந்தாருடைய சீசக்திய செய்யும். நதேகன் நப்ராணான் நகசுகம் அசேஷாபில் எடுக்கும் நக ஆத்மானம் நாங்கியம் அபிதவாத்பயிர்போகம் நாக ஏ நாக்கன்னு சொல்லி இந்த எம்பெருமானை பார்த்து அழைக்கிறேன். லோகத்துக்கெல்லாம் நாசனா இருக்கவும் எனக்கும் நாசனான்னு இருக்க மாட்டேன்னா ஆகையில எனக்கும் நாசனாக இருந்துட்டு இருக்கவன் நீ. அப்ப நான் என்ன பண்றேன்னா எனக்கு வந்து நதேகம் நப்ராணம் இந்த சரீரமும் ந பிராண நதேகம் ந பிராணம் இந்த பிராணம் சொல்லும் இவை எல்லாமே எனக்கு வாணான்னு சொல்லி சொல்ற. இப்போ பகவத் கடாட்சியில் போதிச்சு இந்த சரீரம் என்னன்னாக்க எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக இந்த சரீரம் இருக்கிறதா இருந்தா இருக்கட்டும். சேஷத்துவ விபவா தவ சேஷத்துவ விபவாத்து பகிர்போதம் உம்முடைய உமக்கு அடிமையாக இருப்பதற்காட்டிலும் வெளிப்பட்டதாக இருந்திருக்கிற வேறுபட்டதாக இருந்திருக்கிற அதாவது அடிமைத்தனத்துக்கு உபயோகப்படாததாக இருந்திருக்கிறது அது எதுனாக்க இப்படிப்பட்ட சரீரம் இருந்ததுன்னாக்க அந்த சரீரம் வாண்டான் ந பிராணான் அந்த பிராணமும் வாண்டான்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி நதேகம் நக சுகம் அசேஷாபிலஷிதம்னு சொல்ற அசேஷாபிலஷிதம் சுகம் அதாவது தேகாதிகள்ல வரக்கூடிய சுகங்கள் இந்த அன்னேஷாம் சுகார்த்தத்துவத்து எல்லாத்துலயும் சுகமா இருக்கக்கூடியனால அந்த சுகங்கள்லாம் எதுவுமே வாணான்னு சொல்லி சொல்ற. தன்னுடைய ஸ்வரூபமே கூட வாணான் புத்திரமித்ர கிரகக்ஷேத்ராதிக்கம் எல்லாம் நான்கு மப்பி அதாவது இந்த தேவப்பெருமாளுடைய அனுபவத்துக்கு தடங்களாக அவளுடைய குழந்தைகள் இருந்தாலும் சரி அவள் மனைவி இருந்தாலும் சரி அவளுடைய நண்பர்கள் இருந்தாலும் சரி யாருமே வாண்டான்னு கரணவத்தை போய் நீ தயப்பெருமாளை சேவிக்க போறேன்னா நீ போகாத அங்க போனா கொரோனா வந்துடும் சொல்லி சொன்னாங்கன்னாக்க அவளையும் விட்டுணுமா. ஆகையால நாம யாரா இருந்தாலும் எல்லா அப்படிப்பட்ட ஒரு தேவப்பெருமாளிடத்துல ஒரு கைங்கரியத்துல ஒரு ஈடுபாடு ஏற்படணும் அப்படிப்பட்டதானு தான் நான் விரும்புறேனே தவிர வேற எதையும் நான் விரும்பலைன்னு சொல்றேன். அப்போ அந்நியமபி அப்படின்னா இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய தேவப்பெருமாளுடைய கைங்கரியம் பண்றதுக்கு எதிராக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது எதுவா இருந்தாலும் சரி அந்த எதையுமே நான் விரும்பல பகிர்போதமாக இருந்திருக்கிறது வந்து நான் விரும்பல க்ஷணமபி சகே இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த சரீரத்தை உம்முடைய கைங்கரியத்துக்கு பகிர்பூதமாக கைங்கரியத்துக்கு உபயோகப்படாததாக இருந்திருக்கிற இந்த சரீரம் இருந்திருக்க இந்த சரீரத்தை ஒரு க்ஷணம் கூட நான் பார்த்துக்க மாட்டேன் அதாவது சகித்து கொள்ள மாட்டேன் இப்படிப்பட்ட சரீரம் இருக்கிறத காட்டிலும் இல்லாததே தேவையில்லை என்று அர்த்தம் இந்த இடத்துல. அதே மாதிரி ஒவ்வொன்றத்துலையும் அன்வைச்சிக்கணும் நான் பிராணான்னு சொல்லிச்சு இந்த தேவப்பெருமாளை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு அதை காட்டிலும் வெளிப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு பிராணம் இருந்ததுன்னா அந்த பிராணமும் எனக்கு தேவையில்லைன்னு ஒன்னு ஒன்னும் சேர்த்து அதோட சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை சொல்றீங்களே கணமே சரி இதை நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லி சொல்ற அதுக்கு மேலதான் சுவாரஸ்யமே இருக்கு இந்த ஸ்லோகத்தை. சரி நீ வாணம்னு சொல்றீங்களே இது சத்தியமா சொல்றீங்களா ஒரு எமோஷனலா ஒரு ஆவேசத்துல ஒரு சமயம் நினைக்கச்சே உடனே சொல்றது சில சமயம் நம்மளே கூட ஒரு கோபத்துல சில வார்த்தைகளை சொல்லுவோம் கொஞ்ச நாள் கோபம் கழிஞ்செடுத்துன்னு வச்சுக்கோங்க அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே காட்டுல விட்டுருவோம். அந்த மாதிரி நீ சொல்ற வார்த்தை என்ன சத்தியமான வார்த்தையா ஏதோ வெறுமையான ஒரு ஸ்லோகத்துல சொல்றதுக்கு ஒருத்தரும் கோபத்துல சொல்றதுக்கு ஒருத்தரும் சொல்ற வார்த்தையா இதுன்னு ஒரு கேள்வி வருது.
அதுக்கு அவரே பதில் சொல்லிடுறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுன்றத அவர் தெரிஞ்சுட்டு ஆளவர் தான் பதில் சொல்றாரு. அந்த இடத்துல யாக்கு சதுதா விநாசம் தத் சத்தியம் என்று மட்டும்தான். இதுக்கு உபயோகம் இல்லாததாக இருந்திருக்கிற இந்த சரீரமோ ஆத்மாவோ இதெல்லாம் நூறு நூறு நூறா சுத்து நூறா போயிட்டு இப்படிப்பட்டது எனக்கு தேவையில்லை அப்படின்னா தத் சத்தியம் மது மதுனா விஞ்ஞாபனம் இதம். நான் சொல்ற வார்த்தை இருந்திருக்க இது சத்தியமானது, இது பொய்யான வார்த்தை இல்லை. ஹே மதுமதனான்னு அந்த பெருமாளை பார்த்து சொல்லி சொல்ற அதே மாதிரி ஒரு சத்தியமான வார்த்தை வார்த்தைய இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறேன். எனக்கு எதனா நீர் கொடுத்தேன்னாக்கா உம்முடைய தேசத்துவத்துக்கு விரோதமாக இருக்கும்படியாக நான் வாஞ்சாமின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நான் விரும்புறேன்னு சொல்றாரு, நீரே விரும்பிட்டு அது வாணான்னு சொன்னாக்கா எப்படின்னா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் உம்முடைய கைங்கரியத்துக்கு தான் இந்த வஸ்து உபயோகப்படும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த வஸ்து விபரீதத்துல உபயோகப்படும்படியான ஒரு நிலை எனக்கு வரும்ன்றது, இது வருமா வராதான்றது உனக்குதான் தெரியும். என்னுடைய பிராரம்ப கர்மா எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. பெருமாள் எல்லாருக்கும் கரண கலை பலன்களை கொடுக்குறேன், எல்லாருக்கும் இந்த சரீரம் கொடுத்து இந்த துக்கங்கள்லாம் அனுபவிப்பதற்கு ஏற்ப நம்ம எல்லாருக்குமே இந்திரியங்கள் எல்லாம் கொடுக்குறேன். ஆனால் எத்தனை பேர் பெருமாள் விஷயத்துல அதை உபயோகப்படுத்துறோம்? இந்த இந்திரியங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறது பகவத் விஷயத்துல உபயோகப்படுத்தி நாம் இந்த பரமபுருஷார்த்தமாக இருந்திருக்கிற பெருமாளுடைய கைங்கரியம் மோட்சத்தை அடையறதுக்கு உண்டான உபாயத்தை நாம அனுஷ்டிச்சு நாம எல்லாரும் நல்ல கதியை அடையணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட கர்ண கரைபலம் கலைபரங்களையும் இந்திரியங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து ஞானத்தையும் நமக்கு கொடுத்து எல்லாம் பண்ணிருக்கேர், சாஸ்திரத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணிருக்கேர். எத்தையும் நான் சரியா உபயோகப்படுத்திக்காத போயிட்டு போனாக்க அவர் பேர்ல தப்பு இல்லை, நம்ம பேர்ல தான் தப்பு. இப்ப ஆழ்வானுடைய பிரார்த்தனை என்னன்னா உலகத்தாருடைய திருஷ்டியில நான் மாம்சஜட்சத்தை உன்னிடத்துல பிரார்த்திக்கணும்னு சொல்லி சொல்றான். நான் மாம்சஜட்சத்தை நான் பிரார்த்திக்கிறேன். நான் இப்ப எனக்கு தெரியல இப்ப இந்த சக்ஷஸ்னால எப்படிப்பட்ட லாபத்தை நான் அடைப்பறேன். ஏற்கனவே எனக்கு ஞான சக்ஷஸ் கிடைச்சதுனால அந்த ஞான சக்ஷஸ்னால அந்த தேவப்பெருமாளுடைய அனுபவம்ன்றது எனக்கு இருந்துருக்கு. இப்ப மாம்சஜக்ஷனால நான் அனுபவிக்க போறது என்னதுன்றது தெரியலையே. அப்போ இது கணக்கு ஒரு கால் லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துவனுபவங்களுக்கு தேவப்பெருமாள் தவிர மீதி வஸ்துவந்தரங்களுடைய அனுபவத்துக்கு காரணமாக போயிடுச்சுனாக்க அது நம்மளுடைய பாபவிசேஷத்தினால அந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்க அது அவருக்கு தெரியும். இது எதுக்கு உபயோகப்படும் எதுக்கு உபயோகப்படாதுன்றது தேவப்பெருமாளுக்கு தெரியும். அப்படியேதானே ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா அப்படி ஆகும் போல இருந்ததுன்னாக்க எனக்கு அது வானமே வேண்டாம். இப்போ என்ன வேணும் அப்படின்னு நம்முடைய திருவடியை கொடுத்தேன்னா போறோம், வேற எதுவும் வேண்டாம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. இதனால அழ்வானுடைய ஒரு வைராக்கியம் வஞ்சமுக்குறும்பான் நம் கூடத்த ஆழ்வான் சரண் கூடியதுன்னு சொல்ற அவருடைய வைராக்கியம் ஆச்சாரிய பக்தி எல்லாம் தெரியப்படுத்துறது. இதை கேட்காதே இருந்திருக்கலாமே ஆச்சாரியன் சொன்னா நான் கேட்க மாட்டேன் எனக்கு வாங்கிட்டான் அப்படி சொல்லலாமா? அந்த மாதிரி சொல்லல, கேட்கிறேன். கேட்டுட்டு இந்த வார்த்தையை சொல்றேன். அப்ப என்ன இதுல இது வெஞ்சகம், இது நமக்கு சூச்சனை பண்றது என்னன்னாக்க அழுவான் பிரார்த்தனை பண்றது தேவப்பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு உகப்பாக இருக்கக்கூடிய சக்சஸ். அந்த அனுபவம் எப்படி திவ்ய சக்சஸால அவருக்கு ஞான சக்ஷஸால ஏற்படுறது அது வேற விஷயம். இருந்தாலும் கூட உலகத்தார் திருஷ்டியிலையும் கூட இவர் இந்த சக்ஷஸோட இருந்துட்டு எல்லாருக்கும் இருக்க மாதிரி எப்படி கண் இருக்கோ அப்படி இருந்துட்டு இதனுக்கு இதை கொண்டு நம்ம அந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலை ஏற்படணும். அவருடைய கைங்கரியத்துக்கு எந்த விதமான விரோதமும் வரக்கூடாது. ஆச்சாரியனா எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமானாருடைய கைங்கரியத்துக்கும் இது உகப்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை தான் நீர் எனக்கு கொடுக்கணுமே தவிர இதற்கு விரோதமாக இருந்துக்கக்கூடிய வஸ்துவை நீர் கொடுக்கக்கூடாதுன்றத பிரார்த்தனை பண்றேன். ஆகையால பிரார்த்தனையிலையும் எப்படிப்பட்டதாக பிரார்த்தனை இருக்கணும், நம்ம பணம் வேணும் மீதி வஸ்துக்கள்லாம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணலாம் பெருமாண்ட, ஆனால் அது எப்படிப்பட்ட பிரார்த்தனையாக இருக்கணும்னா பகவத் பாகவத கைங்கரிய ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு நாம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உபயோகமாக இருக்கணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணணுமே தவிர என்னுடைய போகத்துக்காக நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இருக்கணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்றத
இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு தெரிவிக்கிற இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஆழ்வான் வந்து தேவப்பெருமாள் திருவடியில எப்படி கதறன்றது அந்த ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளாலே நாம் அறிகிறோம். அந்த ஆழ்வானுடைய அனுபவத்தை நாம் நினைச்சு நினைச்சு அந்த ஆழ்வானுக்கு தேவப்பெருமாள் அனுகிரகம் பண்ண மாதிரி நாம அந்த நிலையில இல்லாட்டா கூட அவன் வரதனாச்ச நமக்கும் அந்த தேவப்பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்ன்றத பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். வரதயதிக வஸ்துவம் சாமியகம் தவகரணலாபா விரோதஸ்ததாம் எரிநபவதி தத்ரதேஹி பிரபோ ஜடிதி விதர பாதமே வாண்யசா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.